சிபிசிஎல் நிறுவனத்திற்கு எதிராக 3 ஊராட்சி பொதுமக்கள் தர்ணா போராட்டம். நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் அருகே பனங்குடியில் மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான சிபிசிஎல் நிறுவன சுத்திகரிப்பு ஆலை செயல்பட்டு வந்தது. இந்த நிலையில் ரூபாய் 31,500 கோடி மதிப்பில் ஆலை விரிவாக்கப் பணிகள் தொடங்க உள்ளதால் இதற்காக 620 ஏக்கர் விவசாய நிலம் பனங்குடி, கோபுராஜபுரம், முட்டம், நரிமணம் ஆகிய பகுதிகளில் இருந்து கையகப்படுத்தப்பட்டுள்ளது. RNR உரிய இழப்பீடு வழங்காமல் சிபிசிஎல் நிறுவனம் காலம் தாழ்த்தி வருவதால் பாதிக்கப்பட்ட நில உரிமையாளர்கள், சாகுபடிதாரர்கள், விவசாயிகள், விவசாய கூலி தொழிலாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் நிலத்தை கையகப்படுத்தி இதுவரை விரிவாக்கப் பணிகளை தொடங்காத சிபிசிஎல் நிறுவனத்தை கண்டித்தும், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வலியுறுத்தியும், உண்மையான கூலி விவசாயிகளை கணக்கிட்டு மறுவாழ்வு மற்றும் மீள்குடியமர்வு இழப்பீட்டுத் தொகையை வழங்க வலியுறுத்தி 3 ஊராட்சி பொதுமக்கள், விவசாயிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். எனவே மறுவாழ்வு மற்றும் மீள்குடியமர்வு இழப்பீட்டுத் தொகையை உண்மையான விவசாயிகளை கண்டறிந்து வெளிப்படையான ஆய்வு செய்து கூலி விவசாயிகளுக்கு முழுமையாக இழப்பீட்டுத் தொகை கிடைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான பனங்குடி சிபிசிஎல் நிறுவனத்தின் எதிரில் பந்தல் அமைத்து 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. நம்ம பனங்குடி ஊராட்சி, கோபுராஜம் ஊராட்சி, நரிமணம் ஊராட்சி, இந்த 3 ஊராட்சியிலுமே சிபிசிஎல் 618 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தி ஆலை விரிவாக்கத்திற்காக பணியை மேற்கொண்டாங்க. நாங்கள் சுமார் 400 நபர்கள் வந்து 380 ஏக்கரை சிபிசிஎல் வந்தால் தான் எங்களுக்கு வேலைவாய்ப்பு வரும், சிபிசிஎல் வந்தால் இந்த ஊர் நம்முடைய மாவட்டம் செழிக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் நிலத்தை கொடுத்தோம். ஆனால் எடுத்து இது வரைக்கும் 2 வருடங்களுக்கு மேலாக ஆகிறது. ஆனால் இந்நாள் வரை யாருக்கும் ஒரு வேலைவாய்ப்போ அது சம்பந்தமான பணியையோ மேற்கொள்ளவில்லை. கேட்டால் பலவித காரணங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நாங்கள் நிலத்தை கொடுத்துட்டு இத்தனை பேர் நாங்கள் இருக்கிறோம், இது இல்லாமல் இந்த நிலத்தை சாகுபடி பண்ணவங்க இதில் பாதிக்கப்படுறாங்க, அதுவும் இல்லாமல் கூலி தொழிலாளிகள் இங்கே பாதிக்கப்படுறாங்க. இப்போ வந்து இந்த ஆரண்டார் கமிட்டின்னு ஒரு கமிட்டியில் கூலி தொழிலாளிகளுக்கு, சாகுபடிதாரர்களுக்கு, நில உரிமையாளர்களுக்கு நிவாரண இழப்பீடு தொகை வழங்குறதா சொன்னாங்க. அதில் வந்து ஏதோ ஒரு சில பகுதியை மட்டும் சேர்த்து கொடுக்குறதா எங்களுக்கு செய்தி இருந்துச்சு. ஆகையினால இந்த போராட்டமானது இந்த 3 ஊராட்சியிலும் உள்ள கூலி தொழிலாளி குடும்பங்களை தீர விசாரித்து அதற்கான ஒரு நிவாரண தொகை, இழப்பீடு தொகையை பகிரங்கமாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இதை செய்யணுங்கிறது எங்களுடைய போராட்டத்தோட முக்கிய நோக்கம். மேலும் இந்த எங்களுடைய நிலத்தை கையகப்படுத்தி இதுவரைக்கும் வேலையை ஆரம்பிக்காமல் இன்னும் தாமதப்படுத்தாமல் உடனடியாக இந்த விரிவாக்கப் பணியை அவங்க தொடங்கணும், அதுக்கு நாங்கள் எல்லாம் உத்தரவிட்டுருக்கிறோம். அதே நேரத்தில் இதை தொடங்கவில்லைன்னா எங்களுடைய நிலத்தை எங்களுக்கிட்டே திருப்பி கொடுத்து நாங்கள் விவசாயம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம். இதில் விவசாய தொழிலாளர்களும் தயாராக இருக்கிறாங்க, கூலி தொழிலாளர்களும் தயாராக இருக்கிறாங்க. இதனால் பாதிக்கப்பட போகிறது 3 ஊராட்சியில் உள்ள பொதுமக்கள் அனைவரும் தான். இது எந்த அரசியல் கட்சியும் சேர்ந்து நடத்துல, நாங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஊரில் உள்ள பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம். இதுக்கு ஊடக நண்பர்கள் அனைவருமே எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். நன்றி. இப்போ வந்து எங்களுக்கு வந்து இப்போ மாவட்ட நிர்வாகத்திலிருந்து எங்களை அழைத்து பேசி எங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லி உறுதி கொடுத்தாங்கன்னா அது உங்கள் டயத்தை கேட்டு நாங்கள் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம். அதே நேரத்தில் அவங்க உறுதி கொடுக்கல அப்படின்னா அந்த போராட்டமானது மேலும் தீவிரமடைந்து உன்னத போராட்டமாகவோ மேலும் பல அமைப்புகளை கூப்பிட்டோ நாங்கள் வந்து இதுக்கு பல அமைப்புகள் நாங்கள் கூப்பிட்ற மாதிரி ஒரு சூழலை உருவாகிட்டு இருக்கு. அதுக்கு வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து எங்களை அழைத்து பேசி இதுக்கான முடிவை அவங்க தான் சொல்லணும். அதுக்கு நீங்கள் இந்த ஊடக நண்பர்கள் இந்த செய்தியை நீங்கள் போட்டால் தான் எங்களுக்கு அது தெரியும்.